நீங்கள் சாப்பிட்டதற்கு பிறகு க்ளோவ் அதாவது கிராம்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா சாப்பிட்டதற்கு பிறகு க்ளோவ் எடுத்துக்கிறது அசிடிட்டியை ரெடியூஸ் பண்ணுமாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ளோவ்ஸில் ப்ரோட்டீன், அயன், கார்போஹைட்ரேட், கால்சியம், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், சோடியம் இதெல்லாமே மிகுதியாகவே இருக்கிறதாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ளோவ்ஸில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, மெக்னீசியம், ஃபைபர் இதெல்லாம் கூட இருக்கிறதாம். அண்ட் ஒரு நாளைக்கு 2 க்ளோவ்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி க்ளோவ்ஸ் எடுத்துக்கிறதுனால என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, இந்த க்ளோவ்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸை ஃபைட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா நம்ம இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணும். 2, க்ளோவ்ஸ் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் சுரக்கிறத அதிகப்படுத்தும். ஸோ இந்த க்ளோவ்ஸ் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். 3, ஒருவேளை உங்களுக்கு பல்வலி இல்லை கேவிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு பல் வலிக்கிற இடத்துல க்ளோவ் வைக்கிறது மூலமாக இந்த பல்வலியை எலிமினேட் பண்ணலாம், அதாவது ஒழிக்கலாம். இதன் மூலமாக க்ளோவ்ஸ் பல்வலியை தணிக்கிறதுக்கு உதவும். 4, இந்த க்ளோவ் எக்ஸ்ட்ராக்ட் அதாவது கிராம்பினுடைய சாறு டியூமர்ஸ் க்ரோ ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு உதவும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லங் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் இது மாதிரியான ஹியூமன் கேன்சர் செல்ஸில் சில கேன்சர் செல்ஸினுடைய டெத்துக்கு காரணமாக இருக்கிறதா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக க்ளோவ்ஸ் ஒரு கேன்சர் ப்ரிவென்டேட்டிவ் ஆகவும் யூஸ் ஆகுது. 5, க்ளோவ்ஸ் டயபெட்டிஸ் மாதிரியான பிளட் சுகர் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் நல்லதாம். ஏன்னா க்ளோவ்ஸ் பிளட்டில் இருக்கிற எக்ஸஸ் சுகரை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலியமாக நம்ம பாடியில் ஒரு இன்சுலின் மாதிரி செயல்படும். இதன் மூலமாக க்ளோவ்ஸ் பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.